Hi, Charan please. How are you? We are going to learn about English in second term book. Okay. Unit 1. Raincoat. All of you take page number 67 in English book. Okay. Raincoat. Raincoat appuna nama மழை தண்ணியில் நனையாம இருக்கிறதுக்காக நாம போட்டுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் தான் என்ன ரெயின்கோட். ஓகே, மழை சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? இட் இஸ் அ ரெயின்கோட். ஓகே. ஆன் சண்டே நலன்ஸ் பேரண்ட்ஸ் காட் ஹிம் அ ரெட் ரெயின்கோட். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நலனோட அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, ஒரு ரெட் ரெயின்கோட்டை வாங்கிட்டு வராங்க. ஓகே. மா, மே ஐ வியர் இட் நவ்? நான் இப்போ அதை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நலன் கேட்கலாம். ஹூ இஸ் ஹி? ஹீ இஸ் நலன். ஓகே. நோ மை டியர், நவ் த ஸ்கை இஸ் கிளியர், செட் மா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்போது மழை வர மாதிரி இல்லை, வானம் கிளியராக இருக்குது, ஸோ இப்போ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. வில் இட் ரெயின் டுடே மம்மி? ஆஸ்க் நலன் ஆன் மண்டே. மண்டே அன்னைக்கு என்ன கேட்குறான் நலன், இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே. நோ நலன், நாட் டுடே, இட் இஸ் பிரைட் அண்ட் சன்னி. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு மழை வராது, வானத்தில் பாரு சூரிய வெளிச்சம் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வியர் இட் வில் பி ஃபன்னி. இப்போ நீ இதை போட்டுக்கிட்டா ரொம்ப ஜோக்காக இருக்கும். ஃபன்னினா என்ன? காமெடியாக ஜோக்காக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. செட் மா, அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே, டூ அண்டர்ஸ்டாண்ட். ஆன் டியூஸ்டே மா, வென் வில் மை விஷ் கம் ட்ரூ? ஆஸ்க் நலன். செவ்வாய்க்கிழமை அவன் கேட்குறான், இப்போ என்னுடைய ஆசை உண்மையிலேயே நிறைவேறுமா அப்படின்னு. ஓகே. நாட் டுடே மை டியர், தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் கிளவுட் இன் த ஸ்கை, செட் மா. எப்பொழுதுமே மழை வர மாதிரி இருந்தால் வான மேகங்கள் எப்படி இருக்கும்? கருமையாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு வெள்ளம் மேகம் வானத்தில் இருக்குது பாரு, ஸோ இன்றைக்கி மழை வராது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓகே. ஆன் வென்னஸ்டே மா, ஒய் டசன்ட் இட் ரெயின்? ஆஸ்க் நலன். வென்னஸ்டே அன்னைக்கு கேட்குறான் புதன்கிழமை அன்னைக்கு, அம்மா ஏன் மழை வர மாட்டேங்குது அப்படின்னு. சன், ஐ திங்க் இட் இஸ் ஹாட், இட் வில் ரெயின் பிஃபோர் நூன். நூன் அப்படின்னா நண்பகல்னு அர்த்தம். ஓகே, நான் நினைக்கிறேன் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு, மழை நண்பகலுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 68. ஓகே. ஆன் தேர்ஸ்டே டியூரிங் பிக்னிக் மா, வாட் இஃப் இட் ரெயின்ஸ்? ஷெல் ஐ டேக் த ரெயின் கோட் வித் மீ ஃபார் பிக்னிக்? ஆஸ்க் நலன். தேர்ஸ்டேனா வியாழக்கிழமை, அப்போ அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா பிக்னிக்கு. ஓகே, பிக்னிக்னா சுற்றுலா. ஓகே. ஸோ பிக்னிக் போகும்போது மழை வந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் இந்த பிக்னிக்கு ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நலன் கேட்கலாம். நோ மை டியர், இட் வில் நாட் ரெயின், த லிட்டில் ஒயிட் கிளவுஸ் ஆர் டூ ஹை, செட் மா. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மழை வராது, மேலே பாரு வெள்ளை மேகங்கள் வானத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Will it rain today? Ask Nalan loudly on Friday. Friday அன்னைக்கு ரொம்ப சத்தமாக என்ன கேட்குறான், இன்னைக்காவது மழை வருமாமா அப்படின்னு. ஓகே. இட் மைட் மை டியர், தேர் ஆர் சம் டார்க் கிளவுட்ஸ் லோ டவுன் இன் த ஸ்கை, செட் மா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, வானத்தில் பாரு கருப்பு மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே. டே பிகின்ஸ் வித் அ பேங்க். பேங்க் அப்படின்னா இடின்னு அர்த்தம். ஓகேவா, இடி வர ஆரம்பிச்சிருச்சு. திடும் திடும் திடும். ஐ ஹியர் தண்டர், வில் இட் ரெயின் வெரி சூன்? ஆஸ்க் நலன். நான் வந்து இடி இடிக்கிற ஓசையை கேட்குறேன், இன்னைக்கு மழை சீக்கிரம் வந்துடும்லம்மா அப்படின்னு கேட்குறான் நலன். ஓகே. ஃபைனலி இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின், இறுதியாக என்ன ஆயிடுச்சு, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. It's raining, it's raining, sang Nalan running out. நலன் என்ன பண்ணுறான், மழை வருது மழை வருதுன்னு பாடிக்கிட்டே வெளியில் ஒடியாந்துடுறான். ஓகே. பட் நலன், யூ ஃபர்காட் யுவர் ரெயின்கோட், செட் மா ரன்னிங் ஆஃப்டர் ஹிம்.
நலன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, நலன் நீ கோட்டை மறந்துட்டு வந்துட்ட அப்படின்னு. ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் எப்ப தேவைப்படுதோ அப்ப நாம அதை பயன்படுத்திக்கணும். தேவையில்லாத நேரத்துல அதை நாம எப்படி வச்சிருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும். ஓகே டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். காபி டேக் பேஜ் நம்பர் 69. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே நம்பர் 1, சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். வாட் இஸ் இட்? இட் இஸ் அ கோட். ஓகே வாட் இஸ் இட்? இட் இஸ் அ கிளவுடி. வாட் இஸ் இட்? It is hot. Okay, sun is here. So, it is hot. Okay, do you understand? To match the following, A, Sunday. Sunday, enikki sky eppadi irundhuchu? Clear sky. Okay. B, Wednesday. Wednesday, enikki hot ah irundhadu. C, Saturday. Saturday, enikki tha mazha vandhuchu. Okay, do you understand? What comes next? Look at picture. It is rainy season. We use raincoat. It is sunny season. We use sunglass. It is winter season. Okay. What do we use? Think it. Yes. We use sweater. Do you understand? Let us practice. Look at the picture and name it to your friend. It is chilly. It is sunny. It is rainy. It is cloudy. Okay, fill in the blanks with a picture related to seasons. Okay, it mentioned rainy season. Okay, it mentioned cloudy season. Okay, it mentioned sunny season. Okay, R-A-I-N-Y, rainy. C-L-O-U-D-Y, cloudy. S-U-N-N-Y, sunny. Okay, do you understand? All of you take page number 71. Let us say, listen to the sound and repeat. Okay. Sound of O-R or O. Okay. R nu solano, alladhu sometimes O appunu varum. Okay. A-W, sound of A-W, A. A-L-L, all. Sound of A-L-L, all. O R E O, sound of O R E O. Okay, do you understand? Look at here. H O R S E, horse. P O R T, porch. Okay. P R A W N, prawn. S A W, saw. B A L L, ball. F A L L, fall. S-H-O-R-E, show. S-T-O-R-E, store. You can understand? Look at here. L-O-R-D, Lord. B-O-R-N, born. S-H-O-R-T, short. S-T-O-R-M, stone. H-O-R-S-E, horse. F-A-W-N, fawn. L-A-W-N, lawn. Y-A-W-N, yawn. D-A-W-N, dawn. P-A-W-N, pawn. L-A-W, law. P-A-W, paw. R-A-W, raw. J-A-W, jaw. F-L-A-W, flaw. B-A-L-L, ball. F-A-L-L, fall. C-A-L-L, call. H-A-L-L, hall. S-M-A-L-L, small. B-O-R-E, bore. S-H-O-R-E, shore. S-C-O-R-E, score. S-T-O-R-E, store. S-N-O-R-E, snore. Okay, do you understand? Read aloud. The stone hits the sword. The fawn runs in the lawn. The prawn is sold in the store. The horse stands in the big hall. All of you take page number 72. Let us practice. Circle and fill the correct letter cluster. It is fork. It is jaw.
This picture mention fall. This picture mention snow. Filling the blanks. It is cot. It is shawl. It is lawn. This picture mention score. Okay, do you understand? Take page number 73. Let us use meet my friend. Nice to meet you. Nice to meet you too. The girl சொல்றாங்க nice to meet you. நான் உன்னை சந்திச்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படினு. இந்த girl சொல்றாங்க nice to meet you too. டூனா ரொம்ப அர்த்தம். நிறைய. நான் உன்னை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படினு அர்த்தம். சோ ஓகே நாம ஒரு ஃப்ரெண்டையோ அல்லது ரிலேஷனையோ நம்ம சந்திக்கும் பொழுது இது போல நீங்க மீட் பண்ணா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட். Let us practice. Arrange the words and write the sentence. You, nice, me, too. Okay, that is wrong. Nice to meet you. It is correct sentence. Okay, fill in the blanks. Both are friends. Okay, nice to meet you too. The boy is wrong. Naa unaiye sandhichathula romba magizhchi adaiyiren. Appo appo the boy enna solli irukkanum? Nice to meet you. நான் உன்னை சந்திச்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே ஃபீல் இட். போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் டு மீட் யூ. இந்த மேன் சொல்றாங்க நைஸ் டு மீட் யூன்னு. இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நைஸ் டு மீட் யூ டூ. நான் உன்னை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு. ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஃபில் திஸ் பேஜ். டேக் பேஜ் நம்பர் 74. லெட் அஸ் நோ. Look at the words below in red. Okay. First one, it is a flower. It is a pink flower. இது ஒரு பூ. இது என்ன நிறத்துல இருக்குங்கறாங்க? Pink colorல. Okay. இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படினு சொல்றாங்க. Mandria is a gale. Mandria is a clever gale. Clever அப்படினா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறதுன்னு அர்த்தம். Okay. Ritik is a boy. Ritik is a tall boy. ரித்திக் ஒரு பையன். ஆனா அவன் இப்படி இருக்கான், ரொம்ப உயரமா இருக்கான். சோ இந்த பிங்க், கிளவர், டால் இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். அதாவது ஒரு பொருளையோ அல்லது மனிதரையோ மிகைப்படுத்தி சொல்றது. ஓகேவா? சோ தட் ஒன் டிஸ்கிரைபிங் வேர்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் பிங்க், கிளவர் அண்ட் டால்? த வேர்ட் பிங்க் டெல்ஸ் அஸ் மோர் அபவுட் த ஃப்ளார். இந்த ஃப்ளார பத்தி சொல்றதுக்கு நம்ம இந்த பிங்க் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஓகே. த வேர்ட் கிளவர் டெல்ஸ் அஸ் மோர் அபவுட் த கேல் மாண்ட்ரியா. மாண்ட்ரியா அப்படிங்கிற கேலை பத்தி நமக்கு மேலும் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இந்த கிளவர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. த வேர்ட் டால் டெல்ஸ் அஸ் மோர் அபவுட் த பாய் ரித்திக். இந்த ரித்திக் அப்படிங்கிற பாயை பத்தி மேலும் விரிவா நம்ம சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இந்த டால் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். அவன் எப்படி இருக்கான், அந்த பொண்ணு எப்படி படிக்கும், எப்படி இருக்கும். சோ இந்த கிளவர், டால் அப்படிங்கறது எல்லாமே அவங்க விரிவுபடுத்தி விரிவா விவரமா சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். தி வேர்ட்ஸ் தட் டெல் மோர் அபவுட் த நேமிங் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? உன்னை பத்தி விரிவா சொல்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த நேமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ளார், மாண்ட்ரியா, ரித்திக் இந்த மூணையும் நாம விரிவா சொல்லணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பிங்க், கிளவர், டால் இந்த வேர்டை நாம யூஸ் பண்ணோம். சோ இந்த பிங்க், கிளவர், டால் தீஸ் ஆர் என்ன? டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கேன் ஃபைண்ட் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் பை ஆஸ்கிங் ஹவு இஸ் த ஃப்ளார். ஓகே. How is Mondrian? How is Hrithik? அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி அந்த ஃப்ளார் இருந்தது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு எது ஆன்சராக வருதோ அதான் என்ன? டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ஓகே. டிக் த பெஸ்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட் ஃபார் த பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு இஸ் த லைட்? இந்த லைட் எப்படி இருக்கு, பிரைட். ஓகே. ஹவு இஸ் த மேன்? த மேன் எப்படி இருக்கான்? So that one, thin. உள்ளியா இருக்கான். So the man is thin. How is the rock? இந்த பாறை எப்படி இருக்கும்? Okay. So hard or smooth? Which one is correct? Hard. Hard னா என்ன? கடினமா இருக்கிறது. So the rock is hard.
Do you understand? Page number 75. Tick the correct describing word. Okay. Look at the picture. First one. How is the season? அங்க சீசன் எப்படி இருக்கு? It is windy. அங்க விண்டியா இருக்கு. ரொம்ப காத்தா இருக்கு. Okay. How is the tree? அந்த tree எப்படி இருக்கு? Greena, little, barren. Look at here. Green. பசுமையா இருக்கு. How is he? He is funny. அவன் எப்படி இருக்கான்? ரொம்ப ஜோக்கா இருக்கான். Okay. We understand the picture and tick the suitable describing sentences. Okay. A. Pritinka has a green bag. B. Pritinka has a yellow bag. C. Pritinka has a blue bag. Which one is correct? What color is it? It is blue color. So, you tick Pritinka has a blue bag. Okay. Look at here. A. He is a weak and thin man. B. He is a strong and bold man. C. He is a dull and lazy man. உங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? He is a strong and bold man. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா? So you tick B. A. Millet porridge is a junk food. B. Millet porridge is a nutritious food. C. Millet porridge is a modern food. Okay. Millet na thinai maavu. Okay. Millet porridge na thinai maavula seiyapatta oru vidhamana kanji. Adu junk food ah, nutritious food ah, modern food ah nu kekkranga. Nutritious food appana sattu nirainda unavu vagaiyil seigirundhathu. Millet porridge is a nutritious food. Okay. You tick B. Then you fill this page. Send on WhatsApp. Thank you.